நம்ம சேனலில் அனிமே நியூஸோட ஃபர்ஸ்ட் எவர் வீடியோ. இனிமேல் ரெகுலராக அனிமே நியூஸ் வீக்லி வரும். அதுக்கு நீங்கள் கொடுக்குற ரெஸ்பான்ஸ் பொறுத்து தான் ரெகுலராக கண்டினியூ பண்ணலாமா இல்லை ட்ராப் பண்ணலாமான்றது தெரியும். ஸோ இன்றைக்கி நிறைய விதமான நியூஸ்லாம் பார்க்க போகிறோம். அனிமேவை லீகலாக பார்க்க ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்த ஒரு விஷயம் இப்போ கிடச்சிருக்கு. ட்ராகன் பால் சூப்பர் மாங்கா பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெஷ் அப்டேட் ஒன்று பார்க்க போகிறோம். அப்புறம் ஜனவரியில் நிறைய சூப்பரான அனிமேஸோட அடுத்த சீசன்ஸ் டெலிகாஸ்ட் ஸ்டார்ட் ஆக போகுது, அதை பற்றியும் பார்க்க போகிறோம். அண்ட் ஃபைனலி மை ஹீரோ அகாடமியா மாங்காலிருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது தமிழ் சென் பாய். இன்றைக்கி ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற மெயின் நியூஸ் என்னென்னா அனிலாக். ஆகஸ்ட் அண்ட் செப்டம்பர் டைமில் ஜப்பானில் அனிமேயில் பெரிய தலைக்கட்டாக இருக்கிற டோவே கொடன்ஷெல்லாம் ஒன்றா சேர்ந்து லீகலாக அனிமிப்பாக ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறதை அனௌன்ஸ் பண்ணி அனிலாக்னு ஒரு சேனலாக லான்ச் பண்ணாங்க. இதை பற்றி முன்னாடியே ஒரு வீடியோவும் போட்டிருக்கேன். நியூஸ் கேட்டு போய் செக் பண்ணி பார்த்தா அந்த சேனலில் அனிமே இருந்தாலும் இந்தியாவுக்கு அவைலபிளாக இல்லை. ஸோ இத்தனை நாளாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம், பட் இப்போது அது இந்தியாவுக்கும் அவைலபிள் பண்ணிட்டாங்க. எடுத்த உடனே நம்ம எதிர்பார்க்குற மாதிரியான அனிமேஸ் எதுவும் அப்லோட் பண்ணலை. இப்போ தான் ஸ்லோவாக ஒன்னொன்னா போட்டுட்ருக்காங்க. ஸோ ப்ராப்ளம் இல்லை, கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் நிறைய நல்ல அனிமேஸ் வரும்னு அப்டேட் வந்திருக்கு. அனிலாக்னு மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி இன்னும் ரெண்டு யூடியூப் சேனல்ஸுமே லீகலாக ஃப்ரீயாக பார்க்க இருக்குது, அனிமன் அண்ட் நியூஸ் ஏஷியா. இந்த ரெண்டு சேனல்லையும் அப்டேட் வர நிறைய அனிமேஸ்லாம் டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள். மூணு சேனல்ஸ்க்கான லிங்க்குமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அடுத்த நியூஸ் என்னென்னா ட்ராகன் பால் சூப்பர் மாங்காவில் ஒரு அப்டேட். அஃப்கோர்ஸ் நம்ம சேனலில் ட்ராகன் பால் சூப்பர் பற்றி அந்த அளவுக்கு கவர் பண்ணதில்லை, இல்லை இது வரைக்கும் கவர் பண்ணதே இல்லை. இருந்தாலும் நியூஸை சொல்ல வேண்டியது நம்ம வேலை இல்லையா. ஸோ அப்டேட் என்னென்னா ட்ராகன் பால் சூப்பர் மாங்காவில் இப்போது கரண்ட்டில் போயிட்டுருக்கிற கெலாக்டிக் பேட்ரோல் ப்ரிசன் ஆர்க் அதோட 67th சாப்டரோட ஓவர் ஆக போதான். இப்போதைக்கு கரண்ட்லி மந்த்லி ஒரு சாப்டர் ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு, 65 சாப்டர்ஸ் வந்திருக்கு. இந்த மந்த் நவம்பர் 20th அன்னைக்கு 66th சாப்டர் ரிலீஸ் ஆக போகுது. அப்படி பார்த்தா டிசம்பரோட கரண்ட் ஆர்க் டிராகன் பால் சூப்பரில் ஓவர் ஆகிடும். மேலும் ரெகுலராக டிராகன் பால் சூப்பரோட மாங்கா வீடியோஸ்லாம் வேணும்னா ஆப்வியஸ்லி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், தமிழ் அனிமே கேமிங்கில் அந்த கண்டென்ட் தான் கவர் பண்ணுறாங்க. ஸோ அவங்க சேனலில் செக் பண்ணி பாருங்கள், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அடுத்து பார்க்க போகிற நியூஸ் என்னென்னா சிங்ஸா மேன். இது ஒரு மாங்கா, இதை பற்றி பார்க்குற உங்களை நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. சிங்ஸா மேன் 2018 டிசம்பர் டைமில் லான்ச் பண்ணி 2 இயர்ஸ் ஃபுல்லாகவே ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிட்டுருக்கிற ஒரு மாங்கா சீரீஸ். படித்தவங்க ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ரீசெண்டாக அந்த நியூஸ் படி இந்த மாங்கா ஃபினிஷ் ஆக போகுதுன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க, ஆனால் அப்டேட் அது இல்லை. இதை அனிமேவாக அடாப்ட் பண்ண போகிறதா ஒரு ரூமர் வந்திருக்கு. அண்ட் எஸ்பெஷலி மேப்பா ஸ்டுடியோஸ் இதை அனிமேட் பண்ண போகிறதா வந்திருக்கு. மேப்பா அதுக்கு முன்னாடி த காட் ஆஃப் ஹை ஸ்கூல் பண்ணியிருந்தாங்க. இப்போது கரண்ட்லி டைசோ சாமுராய் அண்ட் செம்மையாக ஓடிட்டுருக்கிற ஜுஜுட்சு கைசனை இவங்க தான் அனிமே பண்ணுறாங்க. சேஞ்சா மேன் மாதிரியான ஒரு அருமையான ஸ்டோரியை மேப்பாக அனிமேட் பண்ணால் வேறு லெவலில் ஒரு அனிமே கிடைக்கும். ஸோ பார்ப்போம் அஃபிஷியல் அப்டேட் வர வரைக்கும். நம்ம வீடியோஸ் பார்க்குறவங்கள எத்தனை பேர் ப்ளீச் ஃபேன்ஸ் இருக்கீங்கன்னு தெரியல. டைட் கூபோ ப்ளீச் ஓவர் ஆனதும் பேர்ன் த விச்னு ஒரு மாங்கா சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணார். இது ஒரு ஸ்பின் ஆஃப் சீரீஸ் ப்ளீச் யூனிவர்ஸ்லேயே இருந்து இங்கிலாந்தில் நடக்கிற மாதிரியான கதை. 4 சாப்டர்ஸ் மட்டும் ரிலீஸ் ஆகி அதை அனிமேவாலாம் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த அனிமை பற்றின ரிவ்யூ நம்ம சேனலில் ஆல்ரெடி இருக்குது, அதையும் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ என்ன அப்டேட்னா அந்த கம்பெனி அவங்க இஷ்டத்துக்கு பேர்ன் த விச் சீரீஸ்க்கு சீசன் 2 வரும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்வக்கோளில் பப்ளிக்காக சொல்லிட்டாங்க. இது தெரிஞ்ச டைட் கூவோ அதெல்லாம் கிடையாது, உடனே கண்டினியூ பண்ணுற ஐடியாலாம் இல்லைன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. மாங்கா சீரீஸ் பண்ணுறது அவ்வளோ ஈஸி இல்லை, அதுவும் எஸ்பெஷலி வீக்லி இஷ்யூலாம் ரொம்ப கஷ்டம். ஸோ பார்ப்போம் இந்த சீரீஸ் கண்டினியூ ஆகுதா இல்லையான்னு. அடுத்து இந்த வீக் மை ஹீரோ அகாடமியாவோட சாப்டர் வராதுன்ற மாதிரி ஒரு அப்டேட் ஒன்று சொல்லியிருக்காங்க. இந்த வீக் இஷ்யூவில் இருந்து பிரேக் எடுத்துக்கிட்டு நெக்ஸ்ட் வீக் இஷ்யூவில் இருந்து கண்டினியூ ஆகுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி மை ஹீரோ அகாடமியில் செம்மையான ஒரு ஆர்க் போயிட்டுருக்கு. இந்நாள் வரைக்கும் சீரீஸில் பண்ணதுலேயே ரொம்ப டார்க்கான ஒரு ஆர்க்னே சொல்லலாம். டைம் ஸ்கிப்பும் கூடி சீக்கிரம் நடக்க போகுது. ஸோ மை ஹீரோ அகாடமி மாங்காத்தர் ஹொரிகோஷி சைடில் டைம் ஸ்கிப்க்கு அப்புறம் கேரக்டர்ஸ்லாம் எப்படி இருக்க போகுதுன்ற நியூ லுக்ஸை டிசைன் பண்ணிகிட்டு இருக்கிறதா இன்னொரு நியூஸ் லீக் ஆயிருக்கு. எத்தனை பேர் க்ரோன் அப் டெக் 1 பாக்கோவை பார்க்க ரெடியாக இருக்கீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். டொரிக்கோட ஆத்தர் கிட்டேருந்து ஒரு நியூஸ் ஒன்று வந்திருக்கு. நான் டொரிக்கோ பார்த்ததில்லை, பட் நம்ம எல்லாருமே டொரிக்கோ கோகு லூஃபி இருக்கிற மாதிரியான சீன்ஸ்லாம் யூடியூப்பில் எங்கேயாவது பார்த்துருப்போம். அது ஒரு ஓவிய ஸ்பெஷல், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ நியூஸ் என்னென்னா அந்த டொரிக்கோட ஆத்தர் நியூவாக இன்னொரு மாங்கா சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காராம், பேர் பில்டிகிங். அப்புறம் ப்ராமிஸ் நெவர்லாண்டுக்கான ஹியூஜ் அப்டேட், அதோட சீசன் 2 வர ஜனவரி 7 அப்போது டெலிகாஸ்ட் ஆக போகுது. 2019 ரிலீஸ் ஆன த ப்ராமிஸ் நெவர்லாண்டுக்கு ஒரு பெரிய ஃபேன் பேஸே சீக்கிரம் கிரியேட் ஆச்சு, ஏன்னா அவ்வளோ நல்லா இருந்துச்சு. எந்த அளவுக்குன்னா நல்லா அனிமே பார்த்துட்டு அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு ஆர்வம் தாங்காமல் மாங்காலாம் படிக்க ஸ்டார்ட் பண்ணேன். கொஞ்சம் அட்டாக் ஆன் டைட்டன் சாயலில் ஸ்மார்ட்டான கேரக்டர்ஸ் வச்சிருக்கிற ஒரு நல்ல அனிமே போய் செக் பண்ணி பாருங்கள். அதை ஆல்ரெடி பார்த்தவங்களுக்கு வர ஜனவரி 7 2021 ட்ரீட் காத்துட்ருக்கு.
ப்ராமிஸ் நவலனோட சேர்த்து இன்னும் ரெண்டு அனிமேஸோட அடுத்த சீசன்ஸ்க்கான அப்டேட் வந்திருக்கு. அதில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செவன் டெட்லி சீன்ஸோட ஃபோர்த் சீசனான டிராகன்ஸ் ஜட்மெண்ட்டோட ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஜனவரி 6th டெலிகாஸ்ட் ஸ்டார்ட் ஆக போதான். லாஸ்ட் சீசனில் அனிமேஷனில் செம்மையாக அடி வாங்குச்சு. ரெஸ்பான்ஸ் பார்த்துட்டு இந்த வாட்டியாவது அனிமேஷனை கரெக்டாக பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா செக் பண்ணி பார்த்ததில் சேம் ஸ்டுடியோ டீம் தான் பண்ணுறாங்க, சேஞ்சும் பண்ணலை. ஸோ நல்லா வரும்னு நம்புவோம். அடுத்து ஸ்வாட் ஆட் ஆன்லைன் ப்ரோக்ரெசிவ் அனிமே ஃபிலிமோட ட்ரெய்லரும் விட்டுருக்காங்க. இது ஒரு மூவி, அனிமே சீரீஸ் கிடையாது. நெக்ஸ்ட் இயர் ஜாப்பனீஸ் தியேட்டரில் தான் ரிலீஸ் ஆக போகுது. ட்ரெய்லர் வச்சு பார்த்தா ப்ரீக்வல் ஸ்டோரி மாதிரி தான் இருக்குது. ஸ்வாட் ஆட் ஆன்லைனில் என்டர் ஆன டைமில் ஆசனாவோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து ஸ்டோரி இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. அப்புறம் ஃபேமஸான அனிமே டோரன் சைட்டான ஞாபக க்ளோஸ் பண்ண பிரச்சனை போயிட்டுருக்கு. ஏற்கனவே கிஸ் அனிமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. நான்லாம் கிஸ் அனிமேல இருந்து தான் அனிமேலாம் பார்க்க ஸ்டார்ட் பண்ணேன். கிஸ் அனிமே க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறம் தொடர்ந்து ஹாரிபிள் சப்ஸுமே க்ளோஸ் பண்ணப்பட்டுச்சு. இப்போது ஒன்றொன்னா போயிட்டுருக்க ஸ்டேஜில் ஃபேமஸ் ஸ்டோரன் சைட்டான ஞாபகமே க்ளோஸ் பண்ண லீகலாக ஆக்ஷன்ஸ் எடுத்துகிட்ருக்காங்களாம். ஈவன் லீகல் நோட்டீஸ் அனுப்பியும் அதெல்லாம் க்ளோஸ் பண்ண முடியாதுன்ற மாதிரி ஞா கிட்டேருந்து ரிப்ளை வந்திருக்கு. அகன் டைட்டன் ஃபினிஷ் ஆக போது அதை பற்றியுமே என்ன நினைக்கிறீங்கன்றதை கீழே சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் தாட்ஸை கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு நீங்கள் கொடுக்குற ரெஸ்பான்ஸ் பொறுத்து தான் ரெகுலராக அனிமி நியூஸ் வீக்லி போடலாமான்றது எனக்கு தெரியும். இது மாதிரி ரெகுலரான அனிமி அப்டேட்ஸ்க்கு எங்கள் இன்ஸ்டாகிராம் அண்ட் ட்விட்டர் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்புறம் நீங்கள் அனிமி மட்டும் இல்லாமல் மாவல், டிசி, மூவிஸ், சீரீஸ், காமிக்ஸ்னு இதெல்லாம் இன்ட்ரெஸ்டாக இருந்தால் என்னோட மற்ற சேனல்ஸையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அனிமையெல்லாம் பார்க்க எங்களோட டெலிகிராம் சேனலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது எல்லாத்துக்கான லிங்க்ஸுமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அண்ட் ஃபைனலி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்கள் வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கரெக்டாக வரும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.